ഹലോ വ്യൂവേഴ്സ്, ഇപ്പം മിക്സഡ് വെജിറ്റബിൾ കറി റെഡി പണ്ടതിന് സമയം. മിക്സഡ് വെജിറ്റബിൾ കറിക്ക് റെസ്റ്റോറന്റ് സ്റ്റൈൽ അത് വന്നത്. അതുക്ക് ഇപ്പൊ മുതല എണ്ണ ഒരു 1/2 ടേബിൾ സ്പൂൺ എണ്ണ വിട്ടിരിക്കേ. ഇതില വന്ന് ഒരു 50 ഗ്രാം പനി, പനീര് മുതല റോസ് പനി എടുത്തുക്കാം. ജസ്റ്റ് ഇത് വന്ന് നല്ല റിച്ചാണ് പോകുന്നത്. ഇപ്പൊ പനീര റോസ്റ്റ് പണി എടുത്തച്ച് ഇതില് ഇപ്പൊ ഒരു 10 ബാദാം റോസ്റ്റ് പണിട്ട് എടുത്തിടാം. ജസ്റ്റ് ഒരു 2 സെക്കൻഡ്സ് തന്നെ இதெல்லாம் வந்து ரிச்னஸ்க்காக. ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா பாதாம் ஒண்ணும் ஆகாது, கேஷு ரொம்ப யூஸ் பண்ணனாதான் இதாகும். இன்னைக்காவது ஒரு 1 சிங்கவே ஓகே. அப்புறம் இப்போ 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டாணி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 10-12 பீன்ஸ் நறுக்கிட்டு அதே போடுறேன். இது காலிஃபிளவர் ஒரு பிடி. நெக்ஸ்ட் ஒரு பீன்ஸ் வதக்கினா போறோம். கொஞ்சம் கிறிஸ்மஸா இருக்கும் அது. இப்போ இதுல ஒரு சின்ன கேப்சிகம் வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். வதங்களுக்கு எடுத்துருவோம். இப்போ இந்த காயை எடுத்துட்டேன் வதக்கினது. இப்போ ஒரு இன்னொரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுருக்கேன். இதுல இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கேன். இதெல்லாம் பொடிப்பொடியா நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூ பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூ பேஸ்ட் சேர்ப்பேன். நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு சேர்த்து இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், இதுக்கு காரம் உப்பு காரம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகா தூள் போடுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். சோ இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து ghee rice, பிளைனா இருக்கிற ghee rice, ஜீரா ரைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைட் டிஷ் சப்பாத்தி பூரி நான் ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். புல்கா இது நல்லா இப்போ வதங்கியாச்சு. மஞ்சப்பொடி இப்போ இதுல 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ். அத மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுன்னு வரேன்.
தக்காளியோட ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சிடுவோம். இப்போ தக்காளி, காஷ்யூ இதெல்லாம் அரைச்சது இதுல கலக்குறேன். இப்போ இதற்கு இது இப்போ கலந்து இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிண்டணும். இது நல்ல ஒரு இந்த மசாலா எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸ் இந்த வதக்கி வச்சிருந்த பன்னீர், பாதாம் எல்லாத்தையுமே இதுல போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் விட்டு கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போடணும் இதுல இந்த சமயத்துல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். கொஞ்சம் தண்ணியும் விடணும் இதுல. சோ இத ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் பொரிக்கணும். உப்பு அப்பதான் அதுல எல்லாத்துலயும் நல்ல சேரும். இப்போ இந்த வெஜ் கறி ரெடி ஆயாச்சு. இதுல இப்போ ஒரு கப்பு கர்ட் இதை மிக்ஸ் பண்றேன். இன்னும் ரிச்சா வேணும்னா நீங்க கொஞ்சம் கிரீம் கலந்துக்கலாம். கலர் பாருங்க, காயோட கலர்லாம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம ரொம்பவே நல்லா வந்திருக்கும் இது. ஏன்னா முதல்ல ஒரு தடவை வதக்கிட்டு அப்புறம் வாரி வச்சிடணும் எடுத்து இந்த காயெல்லாம். இப்போ இதுல கிரீம் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கிரீம் போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம், கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட ஃபிளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் அரோமா. ஸோ ரெஸ்டாரண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் அதுதான் போடுவோம் மோஸ்ட்லி. நல்ல சுட சுட கலர்ஃபுல்லான ரிச்சான வெஜிடபிள் கறி, மிக்சட் வெஜிடபிள் கிரேவி, மிக்சட் வெஜிடபிள் கறி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரெடி வியூவர்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கோ. இது அப்பதே நான் சொன்ன மாதிரி ஜீரா ரைஸ், பிளெயினா இருக்கிற ஃபுல்கா, சப்பாத்தி, நான் எல்லாத்தோடையும் சைட் டிஷ் ரொம்பவே சூட் ஆகும். நல்லா இது வந்து பிளெயினா இருக்கிற அந்த ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.